ஓம் சாய் ராம், ஜெய் சாய் ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் உன் மனசில் இருக்கிற வேதனைகளை அகற்றுவதற்காகவும் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன் செல்லமே. நடக்க போகிற விஷயங்களை பார்த்து நீ பயப்படாத. கஷ்டங்கள் மூலமாகத்தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது நடக்கும். எதிர்பாராத விஷயங்கள் சாயப்பாவின் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் செல்லமே. ஆனால் அதன் முடிவானது உனக்கு சுபமாகவே இருக்கும். அது உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் செய்கிற விஷயங்கள்னு புரிஞ்சுக்கோ. இப்பொழுது வரப்போகிற திருப்பமானது சில பேருக்கு ஆரம்பத்திலேயே சுபமாக முடிந்துவிடும். அது உனக்கு தெரியலாம். அல்லது சில பேருடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அது முதலில் குழப்பத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளை அதிகப்படுத்திவிட்டு பிறகு அதன் முடிவை சுபமாக கொடுக்கலாம். அதனால் என்ன நடந்தாலும் நீ பயப்படாத. இதை நீ எப்பொழுது கேட்கிறாயோ மறுகணமே அந்த மாற்றம் நடக்க ஆரம்பித்துவிடும் செல்லமே. அதன் மூலமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். அதை நான் உனக்கு ஏன் ஏற்படுத்துகிறேன் தெரியுமா? உன் வாழ்க்கை சுகமாகவும் சுபமாகவும் நிம்மதி நிறைந்ததாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான். உன்னுடைய மன உறுதியும் தெய்வீக வழிபாடும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத செல்லமே. உன் புத்தி சொல்கிறத கேட்டு உன் மனசு நடந்தாலே போதும். உன் புத்திக்குள் வரும் யோசனைகளாக உன் சாயப்பா நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலையாக இருந்தால்தானே என் பிள்ளையான நீ நிம்மதியாக சிரித்து சந்தோஷமாக வாழ முடியும். அதற்கான மாற்றங்களை தான் ஏற்படுத்த போகிறேன். நல்லது நடக்கப் போகும் இந்த சமயத்தில் இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோன்ற வருத்தம் உனக்கு சிறிதும் வேண்டாம். ஓ மனசுக்கு நீ நேர்மையாகவும் உன் மனதிற்குள் இருக்கும் சாயப்பாவிற்கு நீ சத்தியமாகவும் உனது வேலைகளை மட்டும் செஞ்சா போதும். நீ யாருக்காகவும் பயப்பட அவசியம் இல்லை செல்லமே. ஏன்னா மனசுக்குள்ள பயம் இருக்கிற ஒருத்தரால் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியாது. இது அப்படி ஆகிடுமோ, அது இப்படி ஆகிடுமோன்னு எந்த விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாமல் அந்த பயமானது உன்னுடைய கைகளையும் புத்தியையும் கட்டி போட்டுடும். அதனால தான் சொல்கிறேன், உன் மனசுக்கு கட்டுப்பட்டு நீ என்ன நினைக்கிறையோ அதை தைரியமாக செய்கிற எல்லா விஷயத்திலும் உறுதியாக இரு. நிச்சயம் உன் சாயப்பா அதை உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுப்பேன். இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கை வளர்பிறையாகவும் பௌர்ணமி நிலமாகவும் ஒளி பெறட்டும். அதற்கான எனது அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் செல்லமே. என் மேல் நம்பிக்கை வச்சு உன்மேல் தன்னம்பிக்கையோடு நீ நினைச்ச வேலைகளை செய். நீ நினைத்தபடியே உன் வாழ்வில் எல்லாம் சிறப்பாக நடக்கும்படி உன் சாயப்பா உனக்கு துணை இருப்பேன். நீ என்னிடம் கேட்ட வேலையும் மாலையும் நிலையான நல்ல உடல் ஆரோக்கியமும் உனக்கு கிடைக்கும். இனி பிரச்சனைகளோ கஷ்டங்களோ உன் வாழ்வில் வராது செல்லமே. அத்தனையையும் தாங்கும் சக்தியையும் அதை சரி செய்யும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்தருளப் போகிறேன். எல்லாமே உன் பக்தியின் காரணமாகத்தான் நடக்கப் போகிறது. ஓம் சாய்ராம்.